ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மேக்ஸுக்கான டைம் டேபிள் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கே நான் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன், ஜிகேக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஜிகேக்கு டைம் டேபிள் வேணுமான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, மேக்ஸில் என்னைய மாதிரி வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மேக்ஸில் ரொம்பவே வீக்கு, அதனால தான் இப்போ ஒரு பிளான், கடைசியாக ஒரு பிளான் போட்டு நான் இப்படி தான் மேக்ஸ் படிக்க போகிறேன்னு ஒரு வீடியோவும், இந்த மாதிரி ஒரு ஃபுல் அனலைஸ் எந்தெந்த சேனலில் எந்தெந்த டாபிக் எத்தனை எத்தனை வீடியோ கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து எத்தனை எத்தனை மார்க் வந்து கடைசியாக நடந்த ஒரு 6 எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ நான் டைம் டேபிளோட வந்துட்டேன். ஸோ இந்த டைம் டேபிள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து சாய்ஸ் அகாடமி பேட்ச்ல இருக்கிறதுனால அவங்க கொடுத்த டைம் டேபிள் படி நான் மேக்ஸ் பார்ப்பேன். உங்களுக்கு வந்து சேம் டாபிக் தான், நான் அதையும் செக் பண்ணிட்டேன், அவங்களும் அதே டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து நம்பர்ஸ் மட்டும் மாறும், இங்கே எழுதியிருக்கிற ஆர்டர் தான் மாறுது. அவங்களில் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐசிஐ இருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே ஆர்டர் மாறுது. சரி, அப்படியே கொடுக்க வேணாம், நம்ம எழுதுன இதே ஆர்டரே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக இந்த வீடியோ யாருக்காகனா, மேக்ஸில் இணைய மாதிரி மார்க் ரொம்ப கம்மியாக எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு பேட்ச்சில் எதுலாவது இருக்கீங்க, வேறு பிளான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கனாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரி வாங்க இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் மேக்ஸில் வந்து 23 போட்டேன், நான் 25 out of 25 போட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் நமக்கு வந்து மனசுக்குள்ளே தோணும், ஏன் நமக்கு மட்டும் மேக்ஸே வரலை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என்ன ரீசன் அப்படின்னா, போதுமான அளவுக்கு ப்ராக்டிக்ஸ் இல்லை, கைடன்ஸ் இல்லை, சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் ஒன்றா நீங்கள் படித்தா கூட ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் சில பேர் சொல்லித்தருவாங்க, சில பேர் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ ஒரு ஒருத்தரையாக கேட்குறத விட்டுட்டு யூடியூப்பில் வந்து தேட ஆரம்பிங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த வேலையுமே வந்து நான் குறைச்சிட்டேன், ஏன்னா நானே தேடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இதை நீங்கள் எல்லாருமே நோட்டில் எழுதியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எழுதி வச்சிருந்தா தான் கரெக்டாக நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்கு நேராக யார் யார் டீச் பண்ணியிருக்காங்களோ அதில் ஒருத்தரை சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து கடகடன்னு நோட்டில் செய்யலாம், ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸ் புக்குக்கான ரெவ்யூ வீடியோ, ஒரு 3 புக்கோட வீடியோ இருக்குது, அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், நம்ம சேனலில் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லுறேன்னா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 20 above 25 out of 25 எடுக்கும்போது நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்மளும் வந்து இந்த வரப்போகிற எக்ஸாமில் 20 மேலே இல்லை 25 out of 25 நம்மளும் கண்டிப்பாக எடுக்கணும். நான் வந்து என்ன முடிவு பண்ணேன்னா, இந்த 10-12 டாபிக் பார்த்தாலே நம்மளால 25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் வேணால் நமக்கு மறந்து போகலாம், இல்லைனா வேறு டாபிக் வரலாம். ஸோ அதனால தான் நான் 20 போட்டேன், இருந்தாலும் நம்ம 25 எடுக்கணும், ஓகே? இப்போ நான் வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜூன் மந்த், இப்போ ஜூன் 25 அதை கூட விட்டுருங்க, ஜூலைலேருந்து பார்த்தோன்னா கூட 120 days வருது அக்டோபர் வரைக்கும். அக்டோபர் இப்போ நமக்கு குவாலிஃபை ஆனால் கூட ஒரு 3 months அப்புறம் தானே நமக்கு எக்ஸாம் வரும். ஸோ அக்டோபர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, இதை தாண்டி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே முடிச்சிடலாம், இந்த டாபிக் ஃபுல்லாமே நம்மளால் முடிக்க முடியும். அப்போ ஒரு டாப்பிக்கு நான் வந்து 10 எடுத்திருக்கேன். நம்ம முக்கியமான டாப்பிக்னு 11 கொடுத்துருக்கோமா, தருக்க காரணவியல், இது வரைக்கும் 11 கொடுத்தோமா, இப்போ இது கூட 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னன்னா, பைப்பும் ஏஜிசமும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே சின்ன சின்ன டாப்பிக் தான், ஸோ இதை 1 கணக்கே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 12 டாபிக், 120 days, ஓகேவா? 12 டாப்பிக்காக 120 நம்ம முடிக்கிறோம், அதாவது அக்டோபர் மந்த்துக்கு உள்ள. இவ்வளோ நாள் நீங்கள் இருந்திருப்பீங்க, போன லாக்டவுன்லேருந்து இருந்திருப்பீங்க, யாராச்சும் ஏதாவது ஒரு 2 டாபிக் நான் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் அப்படின்னோ, இல்லைனா ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நான் வந்து ஓரளவு பார்த்து நோட்டில் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து டைம் இருக்குது, டைம் இருக்குதுன்னு அசால்ட்டாக போவோம். ஆனால் இப்போ நமக்கு டைம் இல்லை, ஒரு நாளை ஒரு டாபிக் 10 எடுத்தால் கூட நம்மளால 120 12 டாபிக் தான் முடிக்க முடியும். இது தவிர எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருக்குது, ஓகேவா? எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருக்குது, இதுலேருந்து கேட்டாலும் நம்ம வந்து விடுறதுக்கு சான்ஸ் ஆயிருந்தா நான் 20 போட்டிருக்கேன். இது வரைக்கும் 10-15 எடுத்தவங்க இனிமேல் 20 எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 25. இப்போ நம்ம பார்க்குற இந்த கான்செப்ட் படி பார்த்தோன்னா கண்டிப்பாக 25 எடுத்துடலாம். ஏன்னா மின்னல் வேக கணிதம்ல வந்து சார் வந்து அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, இதுதான் வந்து முக்கியமாக எல்லாரும் கேட்கக்கூடியது. இப்போ சாய்ஸ் அகாடமி ஃபோக்கஸ் பேட்ச்லையுமே இந்த
டாபிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது தவிர எக்ஸ்ட்ரா பைப் அண்ட் பைப்பு ஏஜும் புள்ளியியல் கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம கான்ஃபிடென்ட்டாக 25 எடுத்துடலாம். இது அப்படியே நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. மொத்தம் 12 டாபிக் பார்த்து நம்ம 25 மார்க் நம்ம எடுக்க போகிறோம். 120 நாள் கண்டிப்பாக நம்ம எந்த ஸ்கிப்பும் இல்லாமல் 120 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். 100% ஷியூர் வி கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட் வந்து அலாட் பண்ணி போட்டுட்டேன், 10 டேஸ்னு போட்டுட்டேன். இப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த 10 நாளைக்குள்ளே நீங்கள் முடிச்சே ஆகணும். 7 டேஸ் நமக்கு போதும் தான், ஆனாலும் 3 டேஸ் ஏன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்னா, சில பேருக்கு வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், உங்களுக்கு வந்து எந்த நேரம் எந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா, எல்லாருக்கும் காமனாக 10 டேஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ நான் டேட் வந்து டைம் வந்து அலாட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டைம்குள்ளே நீங்கள் முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ ஒரு ரெகுலர் கிளாஸில் போகிறவங்க அவங்க கொடுக்குற டெஸ்ட்டுக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சி பண்ணுவீங்க. இங்கே நீங்களாக செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது உங்களை வந்து பார்க்குறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்காதீங்க. இந்த டேட்டுக்குள்ளே முடிங்க. நான் இந்த டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு க்வெஸ்சன் தரேன். ஓகேவா? அது அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நானும் யோசிச்சு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் லேட்டராக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வந்து அந்த டேட்டுக்குள்ளே முடிப்பீங்க. நான் வந்து ஆனால் ஃபோக்கஸ் பேட்சோட டைம் டேபிள் தான் மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவேன். பட் சேம் டாபிக் உங்களுக்கு டெலகிராமில் கூட ஃபோக்கஸ் பேட்சோடைய PDF இருக்குது, ஷெடியூல் PDF இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கலாம். சேம் டாபிக் மட்டும்தான். என்னென்னா, நீங்கள் இந்த தேர்டாக நீங்கள் பார்க்குற இந்த தனிவெட்டி குட்டுவெட்டி நான் வந்து இந்த வீக்கே பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து நான் அதையே கொடுத்துடலாம்னு நினச்சேன். பட் நீங்கள் வந்து அப்புறம் அதையே தூக்கி கொடுக்குறீங்க எங்களுக்குன்னுவீங்க. ஸோ அதனால தான் நம்ம போட்ட அந்த ஆர்டரே இருக்கட்டும்னு விட்டாச்சு. நான் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து அது வேலை தான். ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்க தனிவெட்டி குட்டுவெட்டி உங்களுக்காக பர்சன்டேஜில் போய் நான் கஷ்டமான க்வெஸ்சன்லாம் எடுத்து July 4 நான் கொடுக்குறேன். ஓகே? ப்ராஃபிட் லாஸ் வந்து July 4-13. அதே மாதிரி தனிவட்டி குட்டுவட்டி ரெண்டையுமே சேர்த்தே பார்த்துருங்க, 14-34. இந்த ப்ராஃபிட் லாஸ் பார்க்கும் போதே தள்ளுபடி கணக்கும் இங்கே பாருங்க, இது வந்து எக்ஸ்ட்ரா டாபிக்ல இருக்கு. தள்ளுபடி கணக்கும் மதிப்பு கூடுதல் குறைதல் இந்த ரெண்டு கணக்கும் மேக்சிமம் நீங்க வந்து டீச் பண்ற வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இல்லைனாலும் நீங்க வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கவர் பண்ண பாருங்க. கவர் பண்ண முடியலைன்னா இந்த ரெண்டு மட்டும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது வந்து எக்ஸ்ட்ரா டாபிக்ல இருக்கு. நம்ம வந்து இது கூட சேர்த்து பாக்குறப்ப ப்ராஃபிட் லாஸ்லயும் பெர்சன்டேஜ்லயும் நம்ம சேர்த்து பார்க்கும் போதே நமக்கு வந்து அந்த கணக்கு வந்து இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா டாபிக் நமக்கு அடியாயிரும். ஸோ நமக்கு இந்த 8-2 போயிருமா, மிச்சம் 6 தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து தனிவட்டி கூட்டுவட்டி முடிஞ்சிச்சா, அடுத்து ரேசியோ பார்க்கும்போது நமக்கு ஏஜ் கணக்கு வந்து முடிஞ்சிரும். ஓகேவா? ஆனாலும் அதனால தான் இந்த லாஸ்டா முடிகிற பைப்பு கணக்கோட ஏஜ் போட்டிருக்கேன். நமக்கு இங்கே பாதி கவர் ஆயிரும், கவர் ஆகலைன்னா நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்க்கு வந்து இந்த டேட்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அடுத்து வந்து டைமண்ட் ஒர்க் வந்து August 15-25 டைமண்ட் ஒர்க் முடிஞ்சிரும். ஸோ டைமண்ட் ஒர்க் அப்புறமா வந்துட்டு ஏபிஜிபிக்கு வந்து August 26-6 அந்தந்த டேட், இந்த டேட் ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து க்வெஸ்சன் கொடுப்பேன். அடுத்து ஏரியா மற்றும் கொள்ளளவு, பரப்பு, கொள்ளளவு, அளவியல் இந்த கணக்கு ஃபுல்லாக வந்து September 7-17. ஓகே? அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் வரும்போது September 18-28 விவரங்களை கையாளுதல்ல தான் வந்து இந்த சராசரி, இடைநிலை, முகடு, வீச்சு, திட்ட விளக்கம், நிகழ்தகவு இதெல்லாமே கவர் ஆயிரும். ஸோ September 28-6 தர்க்க காரணவியல் ரீசனிங்ல இருக்க எல்லாமே இதுல வந்துடும். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா கூட காட்சி காரணவியல் வந்து ரீசனிங்ல தானே வரும். ஸோ இது வந்து நீங்க இதுவும் இங்க அடியாயிரும். ஸோ அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்து வந்துட்டு பைப்பும் ஏஜும், இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதுல வந்து பைப் இருந்துச்சு, நான் வந்து இதுல சேர்த்துட்டேன், பைப்பை வந்து இதுல சேர்த்துட்டேன். ஓகேவா? பைப்பை இதுல சேர்த்துட்டு October 18-28 கரெக்டாக October 120 டேஸ் நீங்கள் இந்த 120 டேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக முடிக்க முடியும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன டாபிக் சேர்க்குறோம், இன்டைரக்டாக நம்மளை அறியாமல் என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
மதிப்பு கூடுதல் குறைதல் தள்ளுபடி வந்து கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட் லாஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சன்டேஜில் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த காட்சி காரணவியல் இது வந்து ரீசனிங்ல கவர் ஆயிரும். ஏஜிசம் நம்ம எடுத்தாச்சு, ஏஜிசம் வந்து அங்கேயே நான் போட்டுட்டேன், 12வது டாபிக்கா போட்டுட்டேன். இந்த ரயில் படகு கணக்கும் வேகம் தூரம் நேரம் இதுவும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து நமக்கு இந்த பைப்பு குழாய் டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு அதுவும் வந்து அது ஈஸியாக தான் தெரியும். அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஃபார்முலா தான் இருக்கும் இந்த வேகம் தூரம்கெல்லாம். ஸோ அதுவும் நமக்கு ஈஸி தான். ஸோ இந்த ஈஸியானதெல்லாம் விட்டாச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் எனக்கு ஐடியா இல்லை, நான் இது வரைக்கும் பார்க்கல. அடுத்து நிரந்தர தொகை வைப்பு தொகை இதுவுமே வந்து இந்த தள்ளுபடி ரிலேட்டடாக இந்த தனிவட்டி கூட்டுவட்டி மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி தான் எனக்கு தெரியலை. இந்த நாளை நான் விட்டுட்டேன், இந்த நமக்கு தெரிஞ்ச இந்த நாளை வந்து டிக் பண்ணியிருக்கேன். ஸோ 8 இது நமக்கு எக்ஸ்ட்ரா டாபிக்கில் நம்ம 4 இன்டெரக்டாக நம்மளால் கவர் பண்ண முடியும். ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் இந்த 120 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நாளை மட்டும் மறுபடியும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிட்டா போதும். மிச்சம் இது உங்களுக்கு ஈஸின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு அது வந்து தெரியலை. ஸோ நான் அது வந்து இப்போதைக்கு நான் பார்க்கல. இதுக்கப்புறம் வந்து என்னன்னா இப்போ நம்ம 120 டேஸ்க்கு பார்த்தாச்சு, இதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ 10 டேஸ்க்கு ஒரு டாபிக்னு படிக்கிறோம், பிளஸ் 5 வேர்ல்டு கொஸ்டின் நம்ம பார்க்கணும். 5 வேர்ல்டு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கணும். 10 நாளைக்கு 5 வேர்ல்டு கொஸ்டின், அப்போ 12 வாரமாக நம்ம பிரிச்சிருக்கோமா, 12 10 நம்ம பிரிச்சிருக்கோமா, அப்போ 12 60 கொஸ்டின் நம்ம முடிக்கணும். அதாவது 10 நாளைக்கு 5 வேர்ல்டு கொஸ்டின் நம்ம பார்க்குறப்ப 120 நாளைக்கு நம்ம எத்தனை வேர்ல்டு கொஸ்டின் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வேர்ல்டு கொஸ்டினுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வேர்ல்டு கொஸ்டினுக்கும் எக்ஸ்ட்ரா டாபிக்கும் நான் கொடுக்குறேன்ட்டு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா டாபிக் பற்றி உங்களுக்கு வந்து இப்போ சொல்லிட்டேன். ஸோ வேர்ல்டு கொஸ்டின் பற்றி நான் சொல்கிறேன். லேடிஸ் செஃப், கிறிஸ்டோபா, மின்னல் வேக கணிதம் இவங்க இதெல்லாம் இருக்கு. இது தவிர வேற எதை இதில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. மேக்ஸ் வேர்ல்டு கொஸ்டின் வேர் டு ஸ்டடி, ஓகேவா, டெய்லி மேக்ஸ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் அகாடமியில டெய்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஃபாலோ பண்ணாதவங்க இப்ப போன வரைக்கும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே பாருங்க. முதல் வீடியோ அவங்க என்ன லைவ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்ப ரீசெண்டா, ஸோ அந்த டைம்லேருந்து எடுத்து பாருங்க. அதனுடைய விளக்கம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த சேனலில் கொடுப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சேனலில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10 நாளையில் இந்த மாதிரி ஒரு 5 வீடியோ பார்த்தா போதும், ஓகேவா, அதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் 2019 நடந்த கொஸ்டின் ஒரு 7 வீடியோ கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டு 51 வீடியோ கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 223 வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுமே வந்து லேடிஸ் செஃபுடைய சேனலில் இருக்கு. அவங்க வந்து இந்த மூணும் நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஓகே. இதில் ஏதாவது இந்த 51 வீடியோ இருக்குல்ல, இதில் வந்து ஒரு 10 நாளைக்கு 5 வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணால் கூட 10 வாரத்தில் 50 வீடியோ நீங்கள் முடிச்சிடலாம், ஓகேவா. மிச்சம் இருக்கிற 2 வாரம் வேணால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி மின்னல் வேக கணிதமில் மேக்ஸ் 300 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதில் எத்தனை வீடியோ இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த இருக்கிற ஒரு 10 நாளைக்கு 5 வீடியோங்கிற கணக்கில் பாருங்கள், ஓகேவா, எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பாருங்கள். ஓல்டு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 63 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட கணக்கு 10 நாளைக்கு 5 வீடியோ குறைந்தது பார்க்கணும், எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா. அடுத்து சாய் கிறிஸ்டோபா அகாடமியில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு 25 வீடியோ இருக்குது. மேக்ஸ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு 27 இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட் 10 இருக்குது. ஜாலி மேக்ஸ் 11, ஸ்பெஷல் மேக்ஸ் 11. இது எல்லாமே ஓல்டு கொஸ்டினை வச்சு தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஷார்ட் கட் கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோவில் எல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிறிஸ்டோபா அகாடமி. இப்போ நம்ம சொன்ன கணக்குப்படி ஒரு 10 நாளைக்கு 5 தானே, அப்போ இதை எடுங்களேன், 5 பார்த்தா ஒரு 5 வாரத்துக்கு 25 வீடியோ, அப்போ 5 வாரத்துக்கு கவர் ஆயிரும். இதில் ஒரு 5 வாரம் அந்த மாதிரி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இது தவிர உங்களுக்கு வந்து வீடியோவாக பார்த்து நோட்டில் எழுதுறதுக்கு, அதாவது 10 நாளில் என்னால் 5 வீடியோ பார்த்து எழுத முடியாது, எனக்கு புக்கு இருந்தால் எனக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்குறவங்களுக்கு ஆன்லைன் மேனியா ஓல்டு இயர் கொஸ்டின் புக்கோடைய ரெவ்யூ நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் புக் ரெவ்யூங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். 100 இல்லை 200 ருபீஸ்க்குள்ளே தான். அடுத்து சாயிஸ் அகாடமியோடைய பேசும் கணிதம் இந்த புக்கு வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதனுடைய ஃபுல் ரெவ்யூ நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ நீங்கள் போய் பாருங்கள். அடுத்து சக்தியிலேருந்து வேர்ல்டு மேக்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கோடைய ரிவ்யூவும் நான் கொடுத்துருக்கேன், ஸோ எடுத்து பாருங்கள். இதனுடைய ப்ரைஸ் வந்து 450 ரூபாய் இருக்கும். இது வந்து ஒரு 800 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன், மூணு புக்கு. ஆனால் அந்த மூணு புக்கு வந்து ப்ரைஸும் கம்மி தான், அதனுடைய பெனிஃபிட் வந்து அதிகம். அதோடைய ரிவ்யூ இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளோட பிளான் என்ன, வேர்ல்டு மேக்ஸ் கொஸ்டின் எங்கெங்கே பார்க்கணும், என்னென்ன பண்ணணும் எல்லாம் நான் சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ரா டாபிக் என்னென்ன இருக்குது, இன்டைரக்டாக நம்ம என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து கவர் பண்ண பாருங்கள். நான் டிக் பண்ணியிருக்கதெல்லாம் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த டைம் டேபிளை அப்படியே வந்து எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் 20 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். நம்மளை வந்து மேக்ஸில் வந்து நம்ம வீக்குன்னு இனிமேல் நம்ம சொல்லவே கூடாது, நம்மளாலையும் எடுக்க முடியும், ஓகேவா? நான் இந்த டேட் ஒரு ஒரு டேட் எண்ட்லையும் நான் உங்களுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். ஒரு 25 கணக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன், ஓகேவா? எனக்கு இப்போ இந்த வீடியோக்கு கீழே எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஜிகேக்கு ஸ்டடி பிளான் வேணுமா, இல்லை ஃபோக்கஸ் பேட்ச், இல்லைனா நான் நேற்று கொடுத்தேன் இல்லையா விவிடிஎன்பிஎஸ்சியோடைய ஆன்லைன் டெஸ்ட், இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். ஜிகேக்கு நான் பிளான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் ஃபோக்கஸ் பேட்சோடைய ஷெடியூல் உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க அவங்ககிட்ட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க, இல்லைனா இந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணி படிங்க. அந்த ஷெடியூலில் இருக்கிற லெசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு என்னோட நோட்ஸ் வந்து வச்சு நான் டீச் பண்ணி நான் தருவேன், ஓகேவா? அது வந்து கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறதும் கூட நான் வந்து நோட்ஸ் எடுத்திருந்தேன், நான் தருவேன். ஸோ நீங்கள் இதையும் கூட 50 நாள் இருக்கு, ஒரு ஒரு நாளாக கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம், ஓகேவா? அது உங்களோட இஷ்டம் தான். ஃபோக்கஸ் பேட்ச் இல்லைனா இந்த விவிடிஎன்பிஎஸ்சியோடைய ஆன்லைன் டெஸ்ட் 50 நாள், ஓகே? இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ஜிகேக்கு படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு கண்டிப்பாக நீங்களே போட்டு கொடுங்கன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.